வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தேனியை சேர்ந்த நம்முடைய கஸ்டமர் பிரணாவி பேக் ஹவுஸுங்கிற ஹோம்மேட் வந்து கேக் வந்து ரெடி பண்ணி கடைகள்லையும் ஆன்லைன்லையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க தயாரிக்கக்கூடிய கேக் வந்து பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் மேலே ஒட்டக்கூடிய ரவுண்டு லோகோ ஸ்டிக்கர்ஸ் நம்மகிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க யூடியூப்பில் நம்முடைய வீடியோ பார்த்து நம்மளாம் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய லோகோ மட்டும் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிண்ட் பண்ணி லேசர் கட்டிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் நம்ம ஸ்டிக்கர்லேயே வந்து கட் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. கிஸ் கட்டிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இது போல் உங்களுக்கு ரவுண்டாக என்ன ஆயிரும்னா உறிஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உரிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். இந்த ஸ்டிக்கருடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 inches தான். ஸோ கஸ்டமர் நம்ம கேட்டது 1.5 inches, அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் நீங்களும் ஹோம்மேட் கேக் வந்து தயாரித்து கடைகளையும் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கும் இது போல் ரவுண்டு லோகோ ஸ்டிக்கர்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் ஃப்ரீ டெலிவரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அடிஷ்னலாக எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு லோகோ இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதை வச்சு நாங்களே பெஸ்ட்டாக டிசைன் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த டிசைன்ஸ் பார்த்து நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நாங்கள் ஃப்ரீ டெலிவரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அடிஷ்னலாக எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதில்ல. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கணேஷ் பாய்.